தருமபுரி மாவட்டத்துல இருந்து வந்து வரேன். ட்ரை பண்றோம், ஆனா முடியல. இந்த மாயை விட்டு இப்படியே வெளியே வருது. ஏன் மாயை வருதுன்னு கேக்குறீங்க? ஏன் அந்த ஆசை வருது? ஏன் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு, சின்ன வயசு தான், ஆனா வரணும்னு ஆசை இருக்கு. ஆனா நிறைய தடை வந்துட்டே இருக்குது. இதோட 5-6 டைம் இங்க ஐயாக்கு பேசுறது இப்பதான் வந்துருக்கிறோம். இல்ல, அது காரணம் என்னன்னா மனசுடைய கட்டமைப்பு அப்படிதான். மனம் வந்து எப்படி எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த மனம் வந்து வெளிநோக்கி தான் செயல்பட்டு இருக்கு. இதை உள்நோக்கி திருப்புறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான காரியங்கள் கிடையாது. கொஞ்சம் கடினம் தான் இது. ஆனாலும் அதை வந்து கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணணும். இது வந்து என்னன்னா, சித்தம், புத்தி, மனம், அகங்காரம் அப்படின்னு 4 நிலைகள்ல இந்த மனம் செயல்படுது. இதை 4 பிரிச்சது நம்மளுடைய ஆன்மீக சித்தர்கள் தான். அது மற்ற நாடுகள்ல மற்ற இதுல வந்துட்டு இந்த மனசை வந்து ஒன்னாதான் பாக்குறாங்க. இதை வந்து 4 கூறுகளா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சது நம்மளுடைய சித்தர்கள் தான். இப்ப இந்த 4 கூறுல இந்த சித்தம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இந்த சித்தம் அப்படின்ற பொருள் என்ன செய்யுது அப்படின்னா, நல்ல விஷயங்களை பல நேரங்கள்ல சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். நல்ல விஷயங்களை காட்டும். கோயிலுக்கு போலாங்க, நல்ல மனிதர்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஒரு நல்ல ஒரு காணொலிகளை பார்க்கும் போது இந்த உடனே சித்தம் போகும், அங்க போகும், இந்த அறிவு அங்க போகும், இதை நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு அடுத்த நிலை ஒண்ணு இருக்குது, புத்தின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு அடுத்த நிலை ஒண்ணு இருக்கு, அகங்காரம்னு ஒண்ணு. இப்ப இந்த புத்தி ஓகே, உங்களுக்கு வந்து இதை வந்து சரின்னு சொல்லணும். சரி, இந்த 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 ஆலோசனை சரியா தான் இருக்குன்னு அது சொல்லணும். இதை சொன்னதுக்கு அப்புறம் அகங்காரத்திட்ட போய் சரி போகலாம் அப்படின்னு அது முடிவு பண்ணி வந்தாதான் உண்டு. இங்க இதுக்கு இடையில நமக்கு வந்து என்னன்னா, இந்த புத்தியும் இந்த அகங்காரமும் இது அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு வழி கொடுக்காது. நல்ல விஷயத்துக்கே அது வழி, இந்த இதுக்கு மட்டும் நினைக்க நினைக்காதீங்க. நல்ல விஷயத்துக்கே அது வழி கொடுக்காது. அப்ப இதை தாண்டிதான் நம்ம வந்து அதை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிதான் எப்படினாலும் நான் வந்து இதை அடைஞ்சே தீருவேன், எப்படினாலும் இதை வந்து நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு அந்த மன வைராக்கியத்தை விட்டுட்டோம் அப்படின்னா இதை அடையிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அப்ப இதுக்கு முழுக்க முழுக்க எது தேவையா இருக்குன்னா, மன வைராக்கியம் தான் தேவையா இருக்கு. மாயை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை மட்டும் இல்லை, என்னையுமே ஆட்டி படைக்கும், எல்லாரையும் ஆட்டி படைக்கும். எந்த நேரத்துல எப்படி ஆட்டி படைக்குது அப்படின்னே நம்ம வந்து கணிக்கவே முடியாது. சாப்பாடு நல்லது எல்லாம் இயற்கையே கிடையாது. நீ வந்து பணம் தான் எதுவுமே நடக்காது. நீங்க அங்கிருந்து இங்க வரணும்னு நினைச்சாலும் பணம் இல்லாம வர முடியும். நடந்தே வர முடியுமா? பணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி நடந்தே வர முடியும். என்னைக்கு வந்து சேர்றது? அதனால பணம் வந்து நிச்சயமாக மனிதனுக்கு தேவையான ஒன்றாக இன்று ஆகிவிட்டது. ஆனால் அந்த பணமே வாழ்வு அப்படின்னு ஆயிடக்கூடாது. பணம் வந்து தேவைதான் ஓரளவுக்கு நமக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா, உடுத்த உடை இருக்கா, உன்ன இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கா, சரி இதை தாண்டி இது இது ஓரளவுக்கு நம்ம செட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம பணம் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது. அதான் சொல்லுவாங்க, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது அடிப்படை மனிதனுக்கு தேவை. இது இந்த அடிப்படை தேவை நமக்கு ஓரளவுக்கு தீர்ந்துருச்சுனாலே திருப்பி திருப்பி மேலும் மேலும் இதை சேர்க்கறதுக்கு தான் இந்த மனம் வந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு வீடு வாங்கிட்டோம், ஒரு வீடு வச்சிருக்கோம், ஒரு வண்டி வச்சிருக்கோம், ஒரு நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், ஒரு மிதமான ஒரு வருமானம், அழகான வாழ்வு. இந்த வாழ்வை இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனா அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இதுலயே நீங்க ஆன்மீக தேடலையும் போனீங்கன்னா இன்னும் அந்த வாழ்க்கை சிறப்பா அழகா இருக்கும். ஆனா மனிதனுடைய மனம் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்கிட்டா அடுத்து 100 வீடு வாங்கிடலாம், இன்னும் 2 வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்கு போகலாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் உண்டு. கடைசி வரைக்கும் இந்த மாதிரி இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம், இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த இலக்கை அடையவே முடியாது. அதனால வந்து இன்னும் நம்மளுடைய கலாச்சாரத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். அதுக்குள்ள 35 வயசு ஆகிடும். 35 வயசு 40 வயசுல எல்லாம் கூட கல்யாணம் பண்றவங்களாம் இருக்காங்க. அது செட்டில் ஆகுறதுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கல்யாணம் என்பது ஒரு தேவையான ஒன்று. ஒரு மனிதனுக்கு ஆணும் பெண்ணும் இணைவது அப்படின்றது ஒரு தேவை, அடிப்படை தேவை. எப்படி உணவு எப்படி தேவையா இருக்கோ அதே மாதிரி ஒரு அடிப்படையை ஆணும் பெண்ணும் இணையணுன்றது ஒரு அடிப்படை தேவை. இதற்கும் பொருளாதாரத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலா ஆக்கி வச்சிட்டோம் நம்ம கல்யாணத்தை வந்து மிகப்பெரிய சிக்கலா, பொருளாதார சிக்கலா ஆக்கி வச்சிட்டோம் நம்ம கலாச்சாரத்துல. ஆதி காலத்துல இந்த மாதிரி சிக்கல்லாம் கிடையாது. அப்ப செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணலாம், செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணோம்னா 40 வயசு ஆகிடும், 35 வயசு 40 வயசு ஆகிடும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுல சிக்கல். இப்படி வாழ்க்கையே பாத்தீங்கன்னா சிக்கலா தான் போயிட்டு இருக்கும். இதே மாதிரிதான் இந்த ஆன்மீகத்துல வர்றவங்களும் பாத்தீங்கன்னா,
இந்த இதை முடிச்சுட்டு அதை போய் அது பண்ணிடலாம், இதை முடிச்சுட்டு நம்ம ஆன்மீகத்துக்கு போகலாம், அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே பார்த்தீங்கன்னா வயசாகிடும், வயசாகிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து சின்ன வயசுலயே ஓரளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 வயசுலயாவது வரணும் இதில். அப்பதான் அந்த விந்து சுரப்பு இருக்கும் போதே இந்த இந்த கலையெல்லாம் நம்ம பயிலும் போது இல்லைன்னா பொழுதுதான் இது இப்படியே இந்த பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி வயதான காலத்துல கூட இந்த பயிற்சியை நம்மளால செய்ய முடியும், ஒரு நல்ல நிலையும் நம்மளால அடையவும் முடியும். அதுக்கான காலத்திலேயே பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்கன்னா வெறும் பயிருக்காக மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்துக்குள்ளவே நம்ம வந்து இந்த விஷயத்த கொண்டுட்டு வந்துடணும், அப்பதான் இது வந்து பலன் தரும் அப்படின்றதால தான் காலத்திலேயே பயிர் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால இது வந்து மாயையா இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி சிக்கலா வருது அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. இந்த ஆன்மீகத்துக்குள்ள வர்றவங்களுக்கு சொல்றேன், நல்லபடியா பராமரிச்சுக்கிட்டு இந்த பாதையில வரலாம். அப்படி வரும்போது கொஞ்சம் மனம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுறதால என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாயிடுவான் அந்த மனுஷன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், டமால் டிமில் குதிப்பான் வீட்டுல, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான், இல்ல திட்டுவான், பேசுவான், இல்ல தொடத்துறான், அவனே பேசிக்கிட்டு கூட இருப்பான், என்ன இருந்தாலும் சும்மா பேசிக்கிட்டே இருக்கானா, அந்த அம்மா கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கப்புறம் இந்த இந்த பாடம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் எப்படி ஆயிடுவானா, இந்த பயத்துக்கு தான் அவங்க எதிர்ப்பு. கொஞ்சம் பல குடும்பங்கள்ல இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு நான் பாத்துருக்கிறேன். எதனால வருதுன்னா இவர் அமைதியாயிருக்காரு. இவர் ஏன் அமைதியா வர்றாரு, காலையில இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் போய் ரூம்ல உட்காந்துக்கிறாரு, பாடம் பண்ற ஏதோ பண்றேன்னு சொல்லி உட்காந்துக்கிறாரு, வந்து அமைதியா இருக்கிறாரு, சண்டை போட மாட்டேங்கிறாரு, எதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு, ஏதாவது சொன்னா சரி சரி அப்படின்னு போயிடுறாரு. என்ன நிலை, என்ன மனம் இப்பொழுது சீராக இருக்கிறது, அமைதியா இருக்கிறாரு. அப்படி இந்த அமைதியாகிறதால இப்ப வந்து உங்களுடைய அவருடைய வெளிப்பாடு, அதனுடைய வெளிப்பாடு இருக்கு இல்லையா, ஒரு மனிதனுடைய மாற்றத்தின் எப்படி மாறினாலும் அவர் வெளிப்படுத்துவாங்க. கொஞ்சம் தண்ணி போட்டுட்டான்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். ஏதாவது ஒரு ஒரு சினிமா போயிட்டு வந்துட்டான்னா அந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். ஏன்னா அந்த ஹீரோ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோவா இருந்தா வந்தோடனே அப்படி இப்படின்னு ஆச்சா வச்சான்வான், அந்த அப்படி இருக்கு படம் இப்படி இருக்கு படம் அப்படின்னு. ஏன்னா எதையெல்லாம் அவன் பாக்குறானோ அது மாதிரி எல்லாம் அவன் வந்து வெளிப்படுத்துவான். அப்ப இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தவனே இந்த ஆன்மீக பாதையில வந்ததுக்கு அப்புறம் இந்த பயிற்சி எல்லாம் பண்ண அவனுக்குள்ள ஒரு மாற்றம், வேதியியல் மாற்றம் நடக்குது. அந்த வேதியியல் மாற்றம் யாருக்கும் ஆபத்தை தராது, எந்த ஒரு ஒரு தவறான முடிவுக்கும் போயிடவும் கூடாது. ஏன்னா அவன் ஆபத்து இல்லாத மனிதனாக மாறி விட்டான். முதல்ல ஆபத்தான மனுஷனா இருந்தான், எந்த நேரமும் அடிச்சிருவான், எந்த நேரமும் திட்டிடுவான், எந்த நேரமும் அசிங்கமா பேசிடுவான், இப்ப அதெல்லாம் பேச மாட்டான், கண்ட்ரோலா இருக்கான், ஆபத்து இல்லாத மனிதனா இருக்கான். இப்படி இந்த ஆபத்து இல்லாத மனிதனோட வாழ்வதிலே உங்களுக்கு இந்த தாய்மார்களுக்கு என்னதான் கஷ்டம் சொல்லுங்க. அப்படி இப்ப அப்படி ஆபத்துள்ள மனிதனோட தான் வாழணும்னு உங்களுக்கு விருப்பமா? அவர் நல்ல மனுஷனா ஆயிட்டான், தூய மனுஷனா ஆயிட்டான், அவனை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, அவன் வந்து சாந்துவாயிட்டான், சாந்தமாயிட்டான், அவனால எந்த ஆபத்தும் உங்களுக்கு இல்லை. அதே சமயத்துல அவனுடைய கடமையை பரிபூர்ணமாக செய்வான், 100% எந்த ஒரு குழப்பமும் இல்லாம, எந்த சிக்கலும் இல்லாம தெளிவாக செய்யக்கூடிய ஆற்றல் அவனுக்குள்ள வந்துடும். பிள்ளைக்கு என்ன செய்யணும், பிள்ளைய எப்படி படிக்க வைக்கணும், பிள்ளைய எப்படி பராமரிக்கணும், பொண்டாட்டிக்கு என்ன தேவை இருக்கு என்ன தேவையில்லை, இதெல்லாம் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல், அப்பா அம்மாவுக்கு என்ன என்ன செய்யணும், அப்பா அம்மாவை எப்படி பராமரிக்கணும், இதெல்லாம் அந்த ஆற்றல் எல்லாம் அவனுக்கு வந்துடும். ஏன், இந்த உலகத்தையே ஆளுகிற ஆற்றல் கூட அவனுக்கு வரும். ஒரு ஒரு யோகியை ஒரு இந்த இந்த பாதையில் இருக்கக்கூடிய ஒருத்தனை நீங்க ஒரு முதலமைச்சராகவோ ஒரு பிரதமராகவோ கூட நீங்க ஆக்கிடலாம். அதை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. அவ்வளவு பெரிய ஆற்றலை தரக்கூடிய இந்த பாதை இது, சாதாரண பாதை இல்லை. அப்படி ஒரு ஆற்றலை வைத்துக் கொண்டு அவன் அமைதியாக வாழ்கிறான். அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா எது வேணாலும் சாதிப்பான் அவன். ஆனால் அந்த வாய்ப்பு வரும் வரை அவர் பொறுத்து இருப்பான். வாய்ப்பு வரலைன்னா கூட கவலைப்பட மாட்டான், பாத்துக்கலாம், அடுத்த ஜென்மத்துல போயிடுவான். இது மாதிரியான பாதை இது. அதனால வந்து இந்த பாதையை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. தெளிவாவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இது நல்ல பாதை, இது வந்து மன உறுதியை தரக்கூடிய ஒரு பாதை இது. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் பலவிதமாக பல மடங்காக பெருகி ஓடக்கூடிய ஒரு ஒரு பாதை இது. அதனால வந்து இது நீங்களே வந்து இந்த பாதையில வந்தவங்களே இதை பயப்படக்கூடாது. ஆடுவோமோ, நம்ம வந்து பொண்டாட்டியை விட்டுருவோமோ, பிள்ளைய விட்டுருவோமோ அப்படின்லாம் நீங்க பயப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும், தைரியம் மட்டும்தான் இந்த பாதையுடைய ஒரு நோக்கம் இது. இந்த பாதையே வந்து வந்துட்டோம் அப்படின்னால ரொம்ப தைரியம் வந்துடும். அதாவது அசட்டு தைரியம் வேற, தைரியம் வேற. அசட்டு தைரியம் முன்னாடி நீங்க அசட்டு தைரியத்தோட இருப்பீங்க, என்ன இப்ப இருக்கிறது அசட்டு தைரியம் இல்ல, தைரியமா இருப்பீங்க. தைரியம் அப்படின்றதான புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தைரியம், எது வேணும் எது வேண்டாம்,
இது வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம் என்ற சொல்ற ஆற்றல் உங்களுக்கு உள்ள வந்துடும். அதே மாதிரி எந்த ஒரு விதமான ஒரு எதிர்வினை வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வரும். அதுதான் வீரம். ஒருத்தனை ஒருத்தன் சண்டை போடுறான்னா உடனே போய் அவனை போய் அடிக்கிறது வீரம் இல்லை. என்ன அவனை வந்து எதுக்காக அவன் பேசுறான், அவன் என்ன பிரச்சனை அவனுக்கு, அவனுக்கு அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை, இதை வந்து எப்படி எப்படி கையாளுறது, அப்ப அவனை வந்து நம்ம வந்து எப்படி சாந்தப்படுத்துறது, சாந்தப்படுத்திட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் உங்க சொல்றதை கேட்டு போயிடுவான், உங்களுக்கு அடிமையாயிடுவான். அவன் எதிரி கூட உங்களை அவங்க எதிரியே கூட உங்களுடைய அடிமையாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது இந்த பாடம், இந்த பாதை. இவ்வளவு விஷயம் இருக்குது, பல விஷயம், இன்னும் பல விஷயங்கள் இருக்குது சொல்றது. அவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும் நமக்குள்ள. அதனால வந்து இதுக்கு வந்து பயப்படுறன்ற அவசியமே கிடையாது. தைரியமா நீங்க இந்த பாதையில வரலாம். அப்புறம் ஐயா, நம்ம ஐயா வந்து யூடியூப்ல பேசிருக்கிறாரு, ஒரு 4 படம் 3 படம் வாங்குறாங்க, புதை போண்டா வர மாதிரி வரும்போதெல்லாம் வந்து வந்து பாடம் வாங்கிட்டு பணம் கொடுத்து போயிடுறாங்க. 4 படம் வாங்கினது கூட ஃபர்ஸ்ட் போட என்ன உணர்னா என்ன நடந்துச்சு தெரியாத அளவு இருந்திருக்கிறாங்க. நீ முட்டாள் மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க, பாடம் மட்டும் ஒண்ணு வாங்கிட்டு போறாங்க அவனுக்கு. அப்படி ஐயாவே சொல்றாரு, ஒண்ணுமே தெரியாத அப்படி வந்திருக்கிறாங்கன்ட்டு. ஆனா நீங்க வந்து சொல்றீங்க, ஒரு பாடம் பண்ணிட்டு கொஞ்சம் இடையில விட்டாவோ அவங்களுக்கு பாதிப்பு வரும், அது தப்பாயிடுன்னு சொல்றீங்க. ஆனா பல பேர் வந்து ஐயாவுக்கு இப்போ 1000 பேர் வாங்கியிருக்காங்களே, அவங்களுடைய நிலை எல்லாம் என்ன, எவ்வளவோ நிலை ஆயிருக்கலாம். ஆனா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் நிலையே என்னன்னு தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. நம்மளுக்கு என்னன்னு ஐயா ஒரு வீடியோல பேசியிருக்கிறாரு. ஆமா ஆமா, அது என்ன அப்படின்னா, பாடம் வாங்குறாங்க, பாடம் வாங்கி செய்யறது இல்ல. பாடம் வாங்குறதோட அப்படியே அப்புறம் எப்பயும் போல அவங்க வாட்டுக்கு ஒரு வாரம் பண்ணுவாங்க, 10 நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களால முடியாது விட்டுருவாங்க. பாதிப்பு வருமா அதுதான் சொல்றேன். பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு கேக்குறீங்க, பயமுறுத்துற மாதிரி இது பயமுறுத்துறது கிடையாது. நீங்க அடிப்படையாது இது சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப வந்துட்டு நீங்க வந்து சாதாரண நிலையில இருக்கீங்க, வீட்டுல ஃபேன் கூட இல்லை உங்க வீட்டுல, திடீர்னு கொஞ்சம் பணம் வந்துருச்சு, இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த சித்திர மாச வெயிலுக்கு என்னடா ஒரு ஏசி வாங்கி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏசி வாங்கி போட்டுட்டீங்க, பணம் வந்துச்சு, வருமானம் வருது, ஏசி போட்டீங்க, இப்ப சுகமா தூங்குறீங்க அந்த வீட்டுல. கொஞ்ச நாள் கழிச்சு பணம் இல்லாம போயிடுது, கரண்ட் பில் கட்டுறதுக்கே வசதி இல்லை, அப்புறம் அந்த ஏசி இருந்த என்ன இல்லாட்டி என்ன, அப்ப என்ன ஆகுதுன்னா கரண்ட் பில் கட்டுறதுக்கும் வழி இல்ல, கரண்ட் பில்லும் கட்டல, கரண்டையும் இப்ப இபில இருந்து புரிக்கிட்டு போயிட்டாங்க, மறுபடியும் என்னன்னா பழைய நிலைக்கு வந்துடுறீங்களா, வேர்த்து ஒருகி எப்படி உட்காந்துருக்கீங்களா, இதுதான் நடக்குது இந்த பாடத்துக்கு. பாடத்துக்குள்ள வர்றீங்க, பாடம் பண்றீங்க, கொஞ்சம் 1-3 மாசம் 6 மாசத்துல நிலைகள் மாறுது, ஸ்மூத்தா போகுது லைஃப். உங்க லைஃபே நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா போய் நின்னோடனே பஸ் வரும், போய் நின்னோடனே பஸ் வரும், அப்படி இல்லைன்னா அண்ணே வானே எங்கதான் போற கூட்டு போவான் ஒருத்தன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏதோ நடக்குது போல இருக்கு, ஏதோ ஏதாச்சும் நடக்குதுன்னு நினைப்பீங்க. இதெல்லாம் பாடத்துடைய தன்மை, இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய அற்புதம், இதெல்லாம் வந்து உங்களை அலையவே விடாது, அது உங்களை வந்து கஷ்டப்படுத்தவே விடாது, அது எல்லாமே உங்களை பாது. ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உண்மையாக பாடம் பண்ணணும், தேடலோடு பக்தியோடு. இது வெறும் பாடம் மட்டுமே இங்க வேலை செய்யாது, இறை உணர்வும் இறை அற்புதமும் அங்க சேரணும். ஆமா ஆமா, இது ரெண்டும் சேரும்போது, இந்த இறை உணர்வும் உங்களுடைய பாடம் சேரும்போது இங்கே இங்க மிகப்பெரிய வேதியியல் மாற்றம் உங்களுக்குள்ள நடக்குது. நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நடக்கிற செயல்கள் எல்லாம் ஈஸியா நடக்குது. இப்ப என்ன பண்றீங்க, கொஞ்சம் ஈஸியா நடந்தோடனே அதான் ஏசி போட்ட கதை தான், இது சொகுசாயிட்டீங்க. இப்ப சொகுசாயிட்டோன்னா ஒரு 2 நாள் பாடத்தை எங்கேயோ ஒரு விருந்துக்கு போயிருந்தீங்க, இல்ல எங்கேயோ ஊருக்கு போயிருக்கீங்க, 2 நாள் பாடத்தை விட்டுறீங்க, 2 நாள் பாடத்தை விட்டீங்கன்னா 3வது நாள் ஊருக்கு வர்றீங்க, டயர்டா இருக்குன்னு அன்னைக்கும் விட்டுருவீங்க, 3 நாள் போச்சா சரி நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னா நாளைக்கும் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு அப்பதான் இடைஞ்சல் வரும், பாடம் பண்ண விட முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கும். அப்ப 4 நாள் 5 நாள் 6 நாள் ஆயிடுச்சா அவ்வளவுதான், மறந்துடுவீங்க பாடத்தை, அப்புறம் விட்டுருவீங்க. விட்டுட்டோன்னா நீங்க திருப்பி பழைய நிலைக்கு எப்படி வர்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, திருப்பி பழைய நிலைக்கு வந்துடும், அது தெரியாம தெரியாது, அப்படி ஆயிடும். இதனாலதான் வந்து இந்த ஐயா சொல்லுவார், புலிவால் பிடிச்ச கதை எதுன்னு, இதை பிடிக்க கூடாது, பிடிச்சா விடக்கூடாது அப்படின்னா. விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம பழைய நிலைக்கு இறக்கி விட்டோம். இந்த பரமபாதத்துல வந்து பாம்பு வச்சிருப்பாங்க தெரியுமா, மேல விளையாடிட்டு மேல போனா மேல ஒரு பாம்பு இருக்கும், அந்த பாம்புல போய் நின்றுட்டோம், நம்ம காய் நின்றுச்சுன்னா திருப்பி கிறங்கி கீழே வந்து, இதெல்லாம் இதை உணர்த்துறதுக்கு தான் இந்த பரமபாத விளையாட்டை, இது உணர்த்துறது தான். நீ மேல போய் திரும்பி விட்டுட்டேன்னா கீழே வந்துருவேன், நீ
அப்ப தவறு செய்யாம மேல போக 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 தவறுகளை வந்து குறைச்சிக்கிட்டே போகணும். ரொம்ப விழிப்புணர்வோட செயல்படணும். இறைவனை எந்த காலத்தை கொண்டு நான் இறைவனை எதை விட்டாலும் விடுவேன், நான் இறைவனை விடமாட்டேன்ற அந்த வைராக்கியம் இருக்கணும். இருந்தா நிச்சயமாக இன்னும் மேலும் மேல பல விதமான அற்புதங்கள், பல விதமான சக்திகள் எல்லாம் இந்த மனுஷனுக்கு கிடைக்குது இந்த பாதையினால. அதனால இத என்ன டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இதுக்கு ஒதுக்குறதால நமக்கு என்ன கிட்டு போயிட போறோம் சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது, நம்மளுடைய முயற்சி தான். ஆமா, நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல வெளியில போய் வேலை செஞ்சா ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கலாம், 200 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற அந்த மனம் வந்து சொல்லும் உங்களுக்கு. இதுல உட்காந்துருக்க நேரத்துல அங்க போனேன்னா ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா? உங்க வீட்டமாவே சொல்லுவாங்க, ஏங்க நீங்க போய் உட்காந்து ஒரு மணி நேரம் பண்றீங்களே, வெளியில போய் நீங்க ஒரு கார்பெண்டரா இருப்பீங்க, ஒரு டெய்லரா இருப்பீங்க, ஒரு ஆட்டோ தொழிலாளியா இருப்பீங்க, ஒரு மணி நேரம் ஆட்டோ ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் தானே? ஒரு மணி நேரம் கார்பெண்டர் வேலை பாத்தீங்கன்னா சீக்கிரம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் தானே? ஒரு டெய்லர் ஆனீங்கன்னா ஒரு மணி நேரத்துல ஒரு ஜாக்கெட் தைச்சிங்கன்னா 200-300 ரூபாய் கிடைக்குமே, அதை விட்டுட்டு நீங்க ரூமுக்குள்ள போய் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உங்க மனைவியே சொல்லுவாங்க. ஆனா இது வந்து பண்ணினீங்கன்னா பல மடங்கு இது வந்து பெருகும். இது இந்த வேலையே வந்து செய்யற வேலையே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே அந்த வருமானமும் உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், நான் அனுபவிச்சதால உங்களுக்கு சொல்றேன். நான் வேலை செய்யற நேரம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு கடையில். நான் முன்னாடி ஐயாட்ட நான் வர்றதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் நான் வேலை செய்வேன். 12 மணி நேரம் வேலை செஞ்சு துன்பத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டேன். ஐயாட்டம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீ நான் வேலை செய்கிற நேரம் இப்போ நான் வேலை செய்கிறேன் பார்த்தீங்கன்னா வெறும் 6 மணி நேரம் தான். 6 மணி நேரம் தான் நான் வேலை செய்கிறேன், ஆனாலும் எனக்கு வந்து ஏதோ கிடைக்குது. உங்களுடைய பாவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறை எல்லாமே குறைஞ்சிருச்சு, எல்லாமே மாறிடுச்சு. இப்ப ஐயாவுடைய அனுகிரகத்தால ஐயா குரு கிட்ட போய் நம்ம அவருக்கு சொன்ன அவர் அவரு அவருடைய வழியில நடந்ததால நமக்கு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நமக்கு உருவாகி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அது கூட ரொம்ப டமால் டிமின்னு வேலையெல்லாம் இல்லை. இதம்மா போனோமா, ஏதோ ஒரு வேலையை செஞ்சோமா, வீட்டுக்கு வந்தோமா, இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு. ஆனா நான் பாடத்தை விடல, இதுதான் இருக்கிற விஷயம். முடிஞ்ச அளவு சம்பாதிக்க பாடத்தை விடல, பாடத்தை விட்டுட்டு இதுக்கு இடையில நான் பாடமும் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன், விட்டுருந்தா திருப்பி கீழே இறங்குது. இதனாலதான் சொல்றேன், நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்றேன். நான் பாடத்தை விட்டா திரும்பி கீழே இறங்குது, படியும் பாடம் பண்ணா திரும்பி மேலே ஏறுது. அதுக்காக வந்து இதை விட்டுட்டு பண்ணலாமா, அப்படி பண்ணக்கூடாது. சில கால சூழ்நிலைகள், சில சூழ்நிலையினால சிறிது காலம் விட வேண்டிய சூழ்நிலை உருவானது. அப்படி விட்டா கூட திருப்பியும் வந்து ரொம்ப நாள் விடல, கொஞ்ச நாள் விட்டேன். விட்டா உடனே நமக்கு கொஞ்சம் அந்த அதனுடைய இதெல்லாம் தாக்கம்லாம் காட்ட ஆரம்பிச்சு. அப்புறம் படி உஷாராயிட்டேன், உஷாராயிட்டு திருப்பி பாடம் பண்ண ஆரம்பிச்சு திருப்பி பழைய நிலைக்கு வந்து ஒரு நாள் தூங்கி இருந்து மறுபடியும் பொழுத மறுத்துறோம். எவ்வளவோ பாவங்கள் நம்மளே கண்ணுக்கு தெரியாது செய்யறோம், தெரிஞ்சு செய்யற தவறுகள், தெரியாம செய்யற தவறுகள். ஒருத்தர வந்து நம்ம மன கஷ்டப்படுத்தினா கூட அது பாவம் தான், மன கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டோம் நம்ம அவரை, நம்ம ஏதோ ஒரு வார்த்தையில திட்டம் வர, அதுவும் பாவமா மாறும். புரியுது, ஒருத்தர் சார்ந்துதான் வாழ்றோம், ஒருத்தர் சார்ந்துதான் நம்ம வாழ்றோம், ஒருத்தர் இல்லாம நம்ம இல்லை அப்படின்றதான் போயிட்டு இருக்கு. 20 பால் மாடு இருக்கு, பால் எடுக்க காலையில் சாயந்தரம் ஒரு 600-700 பால் எடுக்கும். இதே கான்செப்ட் தான், 10 ரூபாய் சம்பாதிக்கணும்னா எங்கே உணவு ஒன்று இது மாதிரி ட்ரெஸ்கோ இல்லை எங்கனாலும் மனசு மாசனா 1000-2000 எதை தன்னாலும் முடிந்து கொடுக்கணும், கோயில்னா அன்னதானம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மாதிரி போறதுனால நம்ம இந்த இதுதான் ஒரு பயத்துக்கு தான் கேட்டேன், மற்றபடி செய்யக்கூடாதுன்றதுலாம் இல்லை. என்ன ஆசையெல்லாம் நிறைய இருக்கு, சின்ன வயசுலேருந்து கோயிலுக்குலாம் இந்த மாதிரி பண்றதுலாம் நிறைய, அது வந்து ஆசையா இருக்குது. இப்போ எது மேலேயுமே வந்து ஆசை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஆசையை அடைய முடியலன்னா அடுத்த ஆசை போயிடும். ஆசைன்றதே வந்து இருக்கக்கூடிய எதுலையுமே கடவுள் விஷயத்துல கூட சரி ஆசைப்படக்கூடாது, கடமையாக நினைக்கணும். இது நம்மளுடைய ஒரு ஒரு மனிதனுக்கு உண்டான கடமை. இது போகருடைய பாடல்ல ஒரு பாடல நான் வந்து அதை அந்த பாடலை ஐயாட்ட கேள்வியா கூட கேட்டிருக்கேன். அந்த பாடல் எனக்கு சரியா ஞாபகத்தை வரல, அந்த பொருள் மட்டும் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இறைவனை வந்து வணங்குறியோ வணங்குறாதாலேயோ, இல்ல இறைவனை துதிக்காததாலேயோ, இறைவனை போற்றாததாலேயோ ஒரு பாவமும் இல்லப்பா உனக்கு, ஒண்ணுமே இல்லப்பான்ற. நீ கடவுளை கும்பிடு, கும்பிடாம போ, அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதனால எந்த பாவமும் இல்ல. ஆனா இந்த ஜென்மமே வீண் அப்படின்ற, நீ இந்த ஜென்மத்துல பிறந்த இல்லையா, இந்த ஜென்மமே வேஸ்ட் பான்ற கடைசியா முடிக்கிறார் அந்த பாடல். இத எல்லா மகான்களுமே முன்மொழிகிறாங்க, இந்த ஜென்மத்துக்காகத்தான் இந்த ஜென்மம் எடுத்தது. மனித ஜென்மம் எடுத்ததுடைய நோக்கமே இறைவனை பற்றி அறிகிறதும் இறைவனை அடையிறதா. அப்ப இறைவனை அடையிறது அப்படின்னா நேரடியாக இறைவன் அடைஞ்சிட முடியாது. அதுக்கு தடையா எது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தடையா நம்மளுடைய மனம் தான் இருக்கு, நம்மளுடைய மனசு தான் அதுக்கு தடையா இருக்குது. அப்ப அந்த மனசை எப்படி சீர்படுத்துறது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னும் இவ்வளவு கோயில்கள், இவ்வளவு சர்ச்சு, இவ்வளவு மசூதிகள்,